Hello students, welcome to 4th standard social class. Today I am going to teach about FUG. Okay, the continue the lesson. Fiji is a group of volcanic island in the South Pacific. The Tamils were sent to Fiji by British as laborers between 1903 and 1916. The Fiji and Bade Erimalai Thivu. The volcanic island Erimalai Thivu Kutam. Okay. In 1903 and 1916, and the Andalana the Tamilargal வந்து the British. The labors, British karang Anglia laka in a Tivilakala anipavatanga. Okay. The Tamils in Fiji have always voiced their need for equal rights. Ongalar in a summer, Urime Kudutu, Tamilar laka, Epoma, Kural Kudutu Kunduananga. Okay. Then Indian Sanmarka Mother Sangam. Indian Sanmarka Mother Sangam. The purpose of this wing was to set aside one handful of rice each day. And the Anga Vandu or in a Makal Vandir Panga or Nala Sami Padar Kandu or Kayala Varsitam Kudupangla. Okay. Before cooking so that poor and hungry Tamils can be fed. அப்போ அந்த ஏழை வசியோடு இருப்பாங்க அந்த தமிழர்களுக்கு உணவளிக்க வந்து ஒவ்வொரு பிடி அரிசி தான் ஒரு கையால் அரிசி தான் அவங்க வந்து ஒதுக்கி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து த புக் நேம் திருக்குறளி வாஸ் லான்ச் பை ரத்து தோனி த வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் ஃபியூஜி. இந்த ஃபியூஜி அந்த நாட்டுக்கு வந்து என்ன செய்கிறாங்க இவர் தான் ஒரு பிரசிடெண்ட் என்னது ரத்து ஜோனி என்பவர் வந்து திருக்குறள் இந்த புத்தகத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அது பிஜி நாட்டினுடைய யார் துணை ஜனாதிபதி. ஓகே. நெக்ஸ்ட்டு ஹீ செட் தட் புக் வில் ஹெல்ப் டு ப்ரொமோட் பீஸ் அண்ட் மல்டி சர்க்குலேஷன். அது வந்து என்னது இந்த புக்கு வந்து என்னத்துக்கு இதுக்குன்னா அமைதி பண்பாட்டை வளர்க்குறதுக்கு பன்முக பண்பாட்டை வளர்க்குறதுக்கு இந்த புக்கு வந்து உபயோகப்படுது. த புக் வாஸ் எ ஃபீஜன் பர்சன்ஸ் ஆஃப் தி ஆன்சியன்ட் தமிழ் புக்கு திருக்குறள். ஓகே. த சிவா சுப்பிரமணிய டெம்பிள் இஸ் எ ஹிந்து டெம்பிள் லொக்கேட்டட் இன் நடி ஃபியூஜி. அப்போ இந்த சுப்பிரமணிய சிவந்த நன்றி என்ன இடத்துல வந்து இருக்குது இந்த சுப்பிரமணிய சிவா இந்த டெம்பிள் வந்து நன்றி எந்த இடத்துல வந்து இருக்கு அமைந்திருக்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து மியான்மர். மீன்ஸ் மியான்மர் வந்து இப்போ வந்து மியான்மர்னு சொல்கிறோம். இது முன்னால் வந்து பர்மா என்று அழைக்கப்பட்டது. ஓகே. மியான்மர் இஸ் அவர் நெய்பரிங் கண்ட்ரி. மோஸ்ட் பீப்புள் ஹியர் ஃபாலோ புத்திசம். நிறைய மக்கள் அங்கே வந்து பெரும்பாலான மக்கள் வந்து புத்த மதத்தை பின்பற்றினர். த கல்ச்சரல் அண்ட் ட்ரேட் ரிலேஷன்ஸ் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் மியான்மர் வாஸ் மோஸ்ட்லி த்ரோ த சி. அங்கே வந்து என்னது தமிழகத்து மியான்மருக்கு இடையிலான பண்பாட்டு வடிவமைக்க உறவுகள் இருந்தாலும் அந்த கடல் வழியாகவே நடந்தது. கின் அன்வர்தா மின்சா வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் தி எம்பையர். அப்போ அன்வர்தா மின்சர் என்பவர் மன்னர் வந்து மியான்மரில் ஒரு பேரரசை வந்து நிறுவியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஹீ இஸ் கன்சிடர்ட் த ஃபாதர் ஆஃப் தி நேஷன் இன் மியான்மர். ஹென்ஸ் ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் கிங். அவர் வந்து மிக ஒரு புகழ்பெற்ற மன்னர்களுள் ஒருவராகவும் தேச தந்தையாகவும் போற்ற கருதப்படுகிறார். ஓகே. ஹீஸ் சன் கியான் சித்தா ஹேட் குட் ரிலேஷன்ஸ்
வித் த சோழா கிங்டம் ஆஃப் தமிழ்நாடு. இவருடைய மகன் பேர் இது கியான் சித்தா. இது தமிழகத்திலிருந்து அந்த சோழ பேரரசோட வந்து நல்ல உறவை வைத்து கொண்டனர். ஓகே, நெக்ஸ்ட்டு இன் 1850 பீப்புள் ஃப்ரம் தமிழ்நாடு மூவ் ஃப்ரம் ஹியர் அண்ட் ஒர்க் இன் தி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு. த ஃபைட்ஸ் பிட்வீன் இந்தியன்ஸ் அண்டு பர்மாஸ் லெட் டு த ரைட்ஸ் ரியோட்ஸ் இன் தி கண்ட்ரி. திஸ் ஃபோர்ஸ் இஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் தமிழ்ஸ் டு லீவ் மியான்மர். அப்போ 1850 அந்த ஆண்டில் வந்து மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேர்ந்த மக்கள் குடிபெயர்ந்து இந்த விவசாயத்துறைகளில் வந்து என்ன செய்கிறாங்க, பணியாற்றுறாங்க. அப்போ இந்தியர்களுக்கும் அந்த பர்மர்களுக்கும் அந்த பர்மீஸ் இந்த பர்மீஸ் இடையே நடக்குது சண்டை கலவரங்கள் நடைபெறும். தான் த ஃபோர்ஸ் கண்டி த ஃபுஸ் ஃபோர்ஸ் ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் நிறைய ஏராளமான தமிழர்கள் வந்து அங்கேருந்து வெளியேற்றப்படுறாங்க. ஓகே, தீஸ் ஆர் மெனி டெம்பிள்ஸ் இன் மியான்மர் ஃபார் ஹிந்து காட்ஸ் லைக் மாரியம்மன் முருகன் அண்டு திருமால். அங்கே நிறைய என்னது கடவுள்களாக வழிபடுறாங்க. யாரெல்லாம், மாரியம்மன் முருகன் திருமால் இந்த கோயில் எல்லாம் வந்து என்ன செய்யுது அங்கே இருக்குது. ஓகே, த ஆனந்தா டெம்பிள் இஸ் ஃபேமஸ் இன் மியான்மர். த ஆனந்தா டெம்பிள்னு சொல்லக்கூடியது அங்கே வந்து என்னது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எங்கே இருக்குது, மியான்மர். திஸ் டெம்பிள்ஸ் டவர்ஸ் இன் மேட் இன் திராவிடன் ஸ்டைல். அவங்க என்ன ஸ்டைலில் இந்த பிக்சர் கட்டியிருக்காங்கன்னு சொன்னால் திராவிடன் ஸ்டைலில் வந்து கட்டியிருக்காங்க. ஓகே, திஸ் அப்பர் பார்ட் ஆஃப் தி டவர் being made in North Indian style. அப்போ அதோட அப்பர் பார்ட் எப்படி வந்திருக்காங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. ஓகே, நார்த் இந்தியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். அந்த கட்டிட கட்டப்பட்டுள்ள அந்த வட இந்திய கட்டட முறையிலையும் இந்த கோபுரத்தினுடைய மேற்பகுதி அமைந்திருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. ஓகே, திஸ் பிக்சர் ஆனந்தா டெம்பிள், ஆனந்தா டெம்பிள். ஓகே சார், அப்பர் பார்ட் வந்து இது வட இந்திய ஸ்டைலில் வந்து கட்டியிருக்காங்க. திஸ் இந்த வந்து திராவிடன் ஸ்டைலில், இந்த டெம்பிளோட டவர் வந்து திராவிடன் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. இந்த த அப்பர் பார்ட் திஸ் பிக்சர் இஸ் ஓகே திஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட், தேங்க்யூ சில்ட்ரன்.